ஆர்பிஐனுடைய கவர்னர் வந்து யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனோட மெயின் மோட்டிவா கோலா என்ன இருக்க போகுது எந்த ஒரு டாக்குமெண்ட்டையே ப்ரொவைட் பண்ண முடியாம லோன் வாங்காம தவிக்கிறவங்களுக்கு தான் இது இப்போ பேங்க்கில் போயிட்டு அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் யாராவது லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இங்கே தான் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இந்த சின்ன சின்ன லோன் வழங்குற கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு முறை வந்து ஆப்ஸ் எல்லாம் கடன் வாங்கி ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாக அமையுமா இது கண்டிப்பாக அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு வரம்னு தான் சொல்லுவோம் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதையுமே நம்பி ஏமாறாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஏமாறாம நார்மல் ரிசர்வ் பேங்க் ரெகுலேட் பண்ண ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கிற பேங்க்ஸில் போய் கடன் வாங்குறது வாங்குறவங்களுக்கும் நல்லது பேங்க் கடன் தர்றவங்களுக்கும் நல்லது இப்போது வேலை செய்கிற அந்த ஃபார்மருக்கு நாமளே ஒரு லேண்ட் வாங்கி அதில் நாமளே சொந்தக்காரனாகி அதில் விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை ஸோ லோன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இப்போ டேட்டா எல்லாம் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகிற மாதிரி இவங்கெல்லாம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அதிகமாக ப்ரொவைட் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமம் இப்போது ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு வெயிட்டு லோனோ வாங்கினா நாற்பது பேஜ் ஐம்பது பேஜ் சைன் பண்ணும் இப்போ அந்த மாதிரி ப்ராசஸ் இந்த யூனிஃபைட் லேண்டிங் இன்டர்ஃபேஸில் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாமே த்ரூ ஆதார் அத்தன்டிக்கேஷன் தான் நடக்கும் போது அதாவது முறை நேயர்களுக்கு வணக்கம் ஆர்பிஐனுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎல்ஐ அப்படிங்கிற திட்டத்தை கொஞ்ச நாளாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் இப்போது பைலட் முறையில் அது வந்து நடைமுறைப்படுத்தி என்னென்ன மாதிரியான சாதக பாதங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக நாங்கள் அதை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதற்காக இது அப்படின்னு பார்க்கும்போது லெண்டிங் ப்ராசஸ் அதாவது கடன் வழங்குவதற்கான அந்த ஒரு ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணணும் டிஜிட்டலாக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவாகவும் இருக்கு இந்த திட்டம் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுல என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார நிபுணர் திரு ராஜேஷ் சார் தான் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாம சொன்ன மாதிரி ஆர்பிஐனுடைய கவர்னர் வந்து யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனோட மெயின் மோட்டிவா கோலா என்ன இருக்க போகுது இப்போ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இது தொடங்கிட்டாங்க ஓகே இதுக்கான பேஸ் வேலைகளை இப்போ இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இப்போ நார்மல் எம்ப்ளாயீஸ் இல்லையா ஐடி எம்ப்ளாயீஸாக மேனுஃபேக்சரிங் செக்டார் அந்த ஒரு ரெகக்னைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் மாதிரி இருக்குது ஸோ அவங்க என்ன கடன் வாங்கியிருக்காங்க இது தென் அதுக்கப்புறம் அவங்க பேன் கார்டை வச்சு என்னென்ன அசட் இருக்குது இது எல்லாமே அந்தந்த வங்கிகள் பார்த்து லோன் தருவாங்க அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு போனீங்கன்னா இது எதுவுமே இருக்காது இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு இப்போ அவங்க லோன் தரணுன்னா நிறைய பேருக்கு பேன் கார்டு இருக்காது அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே இருக்காது வெறும் சொத்து தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பேங்க்குக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ பேங்க்கில் போய்ட்டு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் யாராவது லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி லோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இங்கே தான் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இந்த சின்ன சின்ன லோன் வழங்குற எல்லாம் வந்து அதிக வட்டிக்கு பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டுங்கிற வ வட்டிக்கு அவங்க லோன் தர்றது ஒவ்வொரு அதள பாதாளத்துக்கு அந்த வேலை பார்க்குறவங்கள தள்ளிடுது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்க இது ஸோ இதோட ப்ராப்ளம் என்ன ஸோ பேங்க்ஸ் அப்போது சொன்னாங்க இதோடய ப்ராப்ளம் என்னென்னா அவங்களோட பேக்ரவுண்டு எங்களுக்கு தெரியல என்ன வச்சுருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல அவங்கக்கிட்ட பேன் கார்டு கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி லோன் அவங்களுக்கு தர்றது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி சரி ஒரு யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அதில் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் இப்போது எம்எஸ்எம்இ லோன் வாங்குறவங்க கிசான் க்ரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க அப்புறம் அக்ரிகல்ச்சரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க இந்த சின்ன சின்ன கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க யார் யார் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் திஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டையே ப்ரொவைட் பண்ண முடியாமல் லோன் வாங்காமல் தவிக்கிறவங்களுக்கு தான் இது ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது ஒரு பிளேஸில் எல்லா டேட்டாவையும் கொலைட் பண்ணி வச்சாங்கன்னா இப்போ யாராவது இப்போ ஒரு ஃபார்மரே ஒரு ஏதோ ஒரு பெரிய நிலத்தில் வேலை பார்க்குறவர் இல்லாட்டி ஒரு சின்ன நிலம் வச்சுருக்கிறவர் ஏதாவது ஒரு லோனு அக்ரிகல்ச்சரல் லோனோ இல்லை நார்மல் லோனோ ஏதாவது ஒன்று வாங்கணும்னு வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பேங்க்கு அந்த பேங்க் அந்த டேட்டா பேஸை பார்த்து சொத்து ஏதாவது வச்சுருக்காரா இல்லை வேறு ஏதாவது லோன்ஸ் இருக்கா அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது இப்போது இந்த கிசான் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா இப்போ அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் தன்னுடைய பொருட்களை உற்பத்தி பண்ணி எவ்வளோக்கு விற்றுருக்காரு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸு தான் வரும் ஸோ கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் கொள்முதல் பண்ணுறாங்களோ தே வில் ஹேவ் த டேட்டா ஸோ க கவர்மெண்ட் டேட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொலேட் பண்ணி அதோட எலிஜிபிலிட்டி வச்சு லோன் தர்றதுக்கு தான் இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் நம்ம சொன்ன மாதிரி லெண்டிங் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் டிஜிட்டலி பேங்க் மூலமாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் வழங்குறது ஈஸியாகணும் அப்படிங்கிறது தான் மோட்டுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த ஒரு முறை வந்து ஆப்ஸ் எல்லாம் கடன் வாங்கி ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாக அமையுமா இது கண்டிப்பாக அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு வரம்னு தான் சொல்லணும் ரெண்டாவது வங்கிகளுக்கும் தேல் கெட் அ லாட் ஆஃப் பெனிட்ரேஷன் இன் டு த மார்க்கெட் ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்சிமம் ஒரு பத்து பர்சன்ட்டோ இல்லை பதினஞ்சு பர்சன்ட்டு பேர் தான் வேலையே பார்க்குறாங்க பட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்லலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்டு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இப்போ பேங்க்ஸுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ரூரலோ இல்லை செமி அர்பனோ இப்போ அவங்களால அதிகமாக பெனிட்ரி பண்ணவே முடியல ஸோ தேர்ஸ் அ மார்க்கெட் அவுட் தேர் ஸோ பேங்க்குகளுக்கும் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் கிடைக்குது ரெண்டாவது இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதையுமே நம்பி ஏமாறாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஏமாறாமல் நார்மல் ரிசர்வ் பேங்க் ரெகுலேட் பண்ண ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்கிற பேங்க்ஸில் அது போய் கடன் வாங்கிறது வாங்குறவங்களுக்கும் நல்லது பேங்க்கு கடன் தர்றவங்களுக்கும் நல்லது வாங்குறவங்களுக்கு குறைந்த வட்டி ப்ளஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அதே மாதிரி பேங்க்கில் லோன் தர்றவங்களுக்கு அவங்க வச்சுருக்கிற கேஷை தே வில் பி யூஸ் டு கிரியேட் க்ரெடிட் இயர்ன் மணி இப்போ இந்த கடன் வாங்குறக்கான ப்ராசஸை சிம்பிளை பண்ணுங்கிறதுக்காக இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இதில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசஸ் இப்போ வந்து வட்டியாக இருக்கட்டும் இல்லைனா அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஒரு முறையில் வாங்கும்போது அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இப்போது செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கைமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நார்மல் அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய ஆள் ரெண்டு ரூபா வட்டி ரூபா வட்டின்னு அந்த மாதிரி தருவாங்க இப்போ அந்த மாதிரி வாங்குறதுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் வட்டி இருக்கும் இப்போ இவங்க பேங்க்கில் போய் வாங்கும் போது ஒரு சிட்டியில் அர்பன் ஏரியாவில் ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வட்டி கிடைக்குதோ அதே வட்டியை பேங்க்கு இங்கே தந்தாலே போதும் அந்த மாதிரி தந்தாலே அவங்களுக்கு நிறைய லாபம் அதாவது அந்த கடன் வாங்குறவங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் இப்போது இப்போ அந்த மாதிரி செக்டாரெல்லாம் உங்களுக்கு என்பிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நான் பேயபிள் அசட்ஸ் அப்படின்னு அதாவது கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாதவங்க அந்த மாதிரி செக்டாரில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆர்கனைஸ் செக்டாரில் தான் அது அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய ரிசெஷன் அது இதுன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் அந்த மாதிரி அதிகமாக ரிசன்ஸு இல்லை வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ வருமானம் அவங்களுக்கு ஸ்டெடியாக அவங்க வச்சுருக்கும் பொழுது வாங்கின கடனை அவங்க தாராளமாக மு முழுசு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேங்க்கு சைட்லேருந்தும் இந்த என்பிஎஸ் வந்து குறையிறதுனால தே ஹேவ் அ வெரி குட் ஸ்டாண்ட் அண்ட் க்ரெடிட் ரேட்டிங் அவங்களுக்கு வரும் லெண்டிங் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுனால ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு செக்டாரில் இருக்கக்கூடியவங்க கடன் வாங்குவதற்கான அந்த ஒரு சான்ஸ் இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அவங்களோட க்ரோத்துக்கு தான் இது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபார்மர் இருக்கார் இல்லாட்டி ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறவரோ இல்லை ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை பார்க்குறவரோ இருக்கார் இப்போ அவர் வந்து தான் ஒரு சின்னதாக ஒரு வண்டி வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் இருக்குது இப்போ அந்த ஃபார்மருக்கு ஒரு சின்ன லேண்டு வாங்கி இப்போது வேலை செய்கிற அந்த ஃபார்மருக்கு நாமளே ஒரு லேண்டு வாங்கி அதில் நாமளே சொந்தக்காரனாகி அதில் விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் ஸோ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாரப்பிரசாதம் ஸோ லோன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இப்போ டேட்டா எல்லாம் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகிற மாதிரி இவங்கெல்லாம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அதிகமாக ப்ரொவைட் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமம் இப்போது ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு வீட்டு லோனோ வாங்கினா நாற்பது பேஜ் ஐம்பது பேஜ் சைன் பண்ணுறோம் இப்போ அந்த மாதிரி ப்ராசஸர்லாம் இந்த யூனிஃபைட் லேண்டிங் இன்டர்ஃபேஸில் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாமே த்ரூ ஆதார் ஆத்தென்டிகேஷன் தான் போகுது அதாவது பேங்க்லேருந்து அப்ளிகேஷன் ட்ரைஸ் பண்ணுவாங்க நேராக அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி போகும் அந்த ஓடிபியை தந்துட்டால் யூஆர் டிஜிட்டலி சைனிங் இட் ஓகே ஸோ எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அனஆகனைஸ்ட் செக்டாரில் இந்த நாற்பது பேஜ் ஐம்பது பேஜ் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் தந்து சைன் வாங்கிகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இது இன்னும் சிம்பிளிஃபை ஆகும் இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிறதுனால நிறைய பேர் லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு பேங்க்கு அங்கே போய் லோனு வைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அனார்கனைஸ்ட் செக்டாரில் இருக்கவங்க எதோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் இந்த லோன் ஆப்ஸ் என்ன தான் அது வட்டி நாம் அதிகமாக கட்டுறோமேன்றது அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது எங்கே எனக்கு வேகமாக வேலை நடக்குதுங்கிறத பார்ப்பாங்க இங்கே நாலு பட்டனை தட்டினா எனக்கு வேலை நடக்குது அதே மாதிரி இந்த பேங்க்கில் நடக்க மாட்டேங்குது இவன் பத்து டைம் அலைய விட்றான் ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தா அவங்க மறுபடியும் அங்கே தான் போவாங்க அந்த ஆப்ஸுக்கு தான் போவாங்க இந்த மாதிரி போகிறத தவிர்க்கணுன்னா இந்த பேங்க் நீட்ஸ் டு மேக் த ப்ராசஸ் வெரி சிம்பிள் இப்போ அப்ளிகேஷன்ஸு அவங்க நேம் ஆதார்லேருந்து வந்துடும் அவங்களுடைய மற்ற தகவல்கள் எல்லாமே யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ்லேருந்து வந்துடும் அப்புறம் அவங்க பேன் கார்டில் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்கிறது எல்லாமே வந்துடும் இது எல்லாமே கிட்டேயே டேட்டா இருக்குது ஸோ கவர்மெண்ட் டேட்டா பேஸ்லேருந்து இதை ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணுற மாதிரி இதையும் ஓடிபி வச்சு ஒரு அதாவது ஓடிபி எதுக்காகனா அந்த பர்சனோட அப்ரூவல் இல்லாமல் அவங்களுடைய டேட்டாவை பேங்க்ஸ் வந்து எடுக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் அந்த ஓடிபி வச்சு அந்த டேட்டாவை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தே வில் ஸ்டார்ட் ப்ராசஸிங் த லோன் தென் அதுக்கப்புறம் சைனிங் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இருக்காது அந்த ஃபைனல் அப்ரூவலு நேராக இங்கேருந்து அகெய்ன் ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி ஆத்தன்டிக்கேஷனில் ஓடிபி அவங்க தந்துட்டாலே ஸோ சைண்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போது பேங்க் சைட்லேருந்து அண்ட் ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு லோனை விற்கிறதுக்கு வில் பி லோன் அசோசியேட்ஸ் இந்த சேல்ஸ் அசோசியேட்ஸ் இருப்பாங்க பேங்க்கில் இவங்க போய் யாருக்கும் தவறான தகவலை சொல்லாமல் அதாவது முழு தகவலையும் சொல்லாமல் இவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் யாரையும் அவங்க ஏமாத்தாமல் பார்த்துக்கணும் பேங்க்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதுல சாதகம் எப்படி இருக்கும் அது மாதிரி சில பாதகங்கள் இருக்கும் சில கொஞ்சம் கஷ்டமான சைட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா இந்த ஸ்கீம்லாம் அந்த மாதிரியான ஏதாவது பாதகங்கள் அப்படின்னு இருக்கா இந்த பாதகங்கள் இப்போ நான் பேங்க்ஸ் வந்து அந்த லோன் அசோசியேட்ஸுக்கு இல்லை லோன் விற்கிறவங்களுக்கு டார்கெட் எதுவுமே வைக்காம ஓகே டார்கெட் எதுவுமே வைக்க கூடாது இந்த விஷயத்தில் அப்படி வச்சுட்டு ப்ரெஷர் தந்தாங்கன்னா எவங்க நேரம் போயிட்டு அப்பா நீ வா உனக்கு காசு தரேன் நீ வா உனக்கு காசு தரேன் இந்த மாதிரி சொல்லி இவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க பேங்க்கு சம்பாரிச்சிட்டு போயிடும் இந்த பக்கம் என்பிஎஸ் அதிகமாகிடும் ஸோ வாங்குறவங்க வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க இல்லாட்டி அவங்களால கட்ட முடியாது ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளோதான் இஎம்ஐ இவ்வளோதான் அவங்களுக்கு ஜிஎஸ்டி இது எதுவுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க வாப்பா கையெழுத்து போடு இல்லாட்டி உன் மொபைலை ஓப்பன் பண்ணு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை பேங்க் வந்து லோன் டார்கெட் அப்படின்னு சொல்லி யாருக்குமே என்ஃபோர்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா திஸ் வில் ஒர்க் பெட்டர் இல்லாட்டி இப்போ இருக்கிற மாதிரி லோன் ப்ரெஷர் லோன் ப்ரெஷர்னு வேர்ல்டு பவுர இப்போ யூஎஸ்லலாம் நிறைய பேங்க்கு பார்த்துருப்பீங்க அந்த பேங்க்ஸ்லாம் யூனிட் அச்சீவ் த டார்கெட் ஃப்ராட்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது ஸோ மேலேருந்து ப்ரெஷர் வர வர ஏதாவது ஒரு வகையில் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவிலே நிறைய பேங்க்ஸில் அந்த மாதிரி ஃப்ராடு நடந்தது ஸோ இதே மாதிரி ஃப்ராடு சாதாரண மக்களுக்கு பொதுமக்களுக்கு அங்கே போய் சேரக்கூடாது அப்படின்றது தான் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக பேங்க்ஸில் கடன் வாங்கணும் இல்லைனா வேறு எங்காவது ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னாலே சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது சிபில் ஸ்கோர் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு சான்சஸுமே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற திட்டத்திலையும் இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் எதாவது ப்ளே பண்ணுதா ஆஹா இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த அனர்கனைஸ் செக்டரில் யாருக்குமே சிபில் ஸ்கோருங்கிற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா தே ஆர் நாட் இன் டு த பேங்கிங் சிஸ்டம் அவங்களுடைய பேங்க் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டில் உள்ள கேஷ் போடுவாங்க ஏடிஎம்ல எடுப்பாங்க இதை வச்சு நம்ம சிபில் ஸ்கோர் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் சிபில் ஸ்கோர் அண்ட் தி த லோன் எடுக்கிறவங்க ஸோ

பைலட் பேசிஸில் ஒரு ரெண்டு மூணு பேங்க்கில் தான் தொடங்கியிருக்காங்க இதை பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லோன்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணிவிட்டு தென் அதில் வாட் எவர் சேலஞ்சஸ் தேர் இந்த சேலஞ்சஸ் ஃபுல்லாத்தையும் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸில் அவசரப்படக்கூடாது அவசரப்பட முடியாது ஸோ வெயிட் பண்ணி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் கடன் வாங்குறது கஷ்டம் இல்லைன்னா கடன் வாங்குறதுனால இப்போ நிறைய பிரச்சனைகள் அந்த ஆப்ஸ் மாதிரியான காரணங்களால் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுவும் லெண்டிங் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அன்ஆர்கனைஸ்டு செட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி எங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ